மாநிலத்தில் வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம் நான்கு ஆண்டு கால இடது ஜனநாயக முன்னணி அரசின் தனிச்சிறப்பு எனவும் இதுவரை இந்த அரசு மேற்கொண்ட பல முன்னேற்ற நடவடிக்கைகள்தான் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் துணை நிற்பதாகவும் முதல்வர் பினராயி விஜயன் கூறினார். கேரளத்தில் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவையொட்டி திருவனந்தபுரத்தில் திங்கள் அன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது, இம்முறை எல்டிஎஃப் அரசின் நான்காம் ஆண்டு விழா இல்லை. உலகம் முழுவதும் அதன் பகுதியாக கேரளமும் கொரோனா என்கிற கொள்ளை நோயை தடுப்பதற்கான போர்க்களத்தில் நிற்கிறோம். இந்த அரசு 2016 பொறுப்பேற்ற பிறகு 2017 ஒக்கி புயலை எதிர்கொண்டது. 2018 நிஃபா வைரஸ் தாக்குதலையும் அதையொட்டி இந்த நூற்றாண்டு கண்டிராத பெருவெள்ளத்தையும் கேரளம் எதிர்கொண்டது. அதிலிருந்து மீண்டு வர ஒட்டுமொத்த கேரள சமூகத்தின் உதவியுடன் முயற்சிக்கும் போது 2019 வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு என இயற்கை பேரழிவை சந்தித்தோம். இதோ இப்போது உலகையே அச்சுறுத்தும் கொரோனா கொள்ளை நோயை சந்தித்து வருகிறோம். இவற்றையெல்லாம் கண்டு நாம் பதறவில்லை. லட்சியங்களை கைவிடாமல் கேரளத்தின் மறுவாழ்விற்கும் முன்னேற்றத்திற்குமான முயற்சிகள் தொடர்கின்றன. பல்வேறு துறைகளில் நம்மால் முன்னேற்றம் காண முடிந்துள்ளது. எல்டிஎஃப் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சிலருக்கு தேர்தல் அறிக்கை என்பது ஓட்டு வாங்குவதற்கான ஒரு தந்திரம். ஆனால் எல்டிஎஃப் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதுடன் அவற்றின் முன்னேற்றத்தை நிலை அறிக்கையாக மக்கள் முன்பும் வைத்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான ரிப்போர்ட் அடுத்த ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும். விளமார்ந்த நம்பிக்கையுடன் 4 திட்டங்களை இந்த அரசு முன்வைத்தது. அதன்படி லைஃப் மிஷன் திட்டத்தில் 219,154 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த ஆண்டிற்குள் அடுக்குமாடி வளாக குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். மீன்பிடி தொழிலாளர்களுக்கு ₹2,450 கோடி மதிப்பில் பாதுகாப்பான குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. 5 ஆண்டுகளில் 2 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும் என அறிவித்தது. இதுவரை 1,43,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டன. கொரோனா இடையூறு இல்லை என்றால் மேலும் அதிக பட்டாக்கள் வழங்கியிருக்கலாம். ஆனாலும் மேலும் 35,000 பட்டாக்கள் இந்த ஆண்டிற்குள் வழங்க முடியும். நீரோட்டம் நின்று போன ஆறுகளை புனரமைக்க முடிந்தது ஹரித கேரள மிஷனின் ஒரு வெற்றியாகும். கிணறு, குளம், வாய்க்கால்கள், நீரோடைகள் போன்றவற்றை தூய்மையாக்க இந்த திட்டத்தின் மூலம் சாத்தியமானது. கொரோனாவை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை அளித்ததில் முக்கியமானது ஆர்த்தவம் மிஷன். கேரளத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் குடும்ப நல மையங்கள், ஆய்வகங்கள், புறநோயாளி பிரிவுகள், பல்நோக்கு மருத்துவமனைகள் போன்றவை உலகம் உற்று நோக்கும் நிலையை எட்டியுள்ளன. நிஃபா போன்ற வைரஸ்களை கண்டறிய அட்வான்ஸ்டு வைரலஜி நிறுவனத்தை அமைக்க முடிந்துள்ளது. கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் 15% செலவு அதிகரிக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கேற்ப வருவாய் இல்லை, இங்கேதான் மத்திய அரசின் உதவி தேவை. அத்தகைய உதவிகள் கிடைக்காதது கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பட்ஜெட்டுக்கு அப்பால் அடிப்படை வளர்ச்சிக்கான கிப்பி உருவாக்கப்பட்டது. ₹50,000 கோடிக்கான உதவி அடிப்படை வசதிகளுக்கு தேவைப்பட்டது. நடப்பாண்டில் ₹54,394 கோடிக்கான ஒப்புதலை கிப்பி அளித்துள்ளது. மசாலா பத்திரங்கள் மூலம் ₹2,150 கோடி கிடைக்கும். சாதாரண வளர்ச்சியின் விகிதத்தை விட 5 மடங்கு அதிகரிக்க கிப்பி உதவியுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய புதிய கேரளம் என்கிற கலாச்சாரத்தை வளர்த்துள்ளோம். இந்த கொரோனா காலத்தில் யாரும் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக சமூக சமையலறைகள் துவக்கப்பட்டன. தேவையான அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் அளிக்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு நிதியாக 2011 முதல் 2016 வரையிலான 5 ஆண்டுகளில் 9,270 கோடி வழங்கப்பட்டது. இந்த அரசு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 23,409 கோடி சமூக பாதுகாப்பு ஓய்வூதியமாக வழங்கியுள்ளது. கொரோனா காலத்தில் எந்த ஓய்வூதியமும் கிடைக்காதவர்களுக்கு ₹1,000 வழங்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் வனிதா ஹெல்ப்லைன், காவல்துறையின் பிங்க் பெட்ரோல் போன்றவை பெண்கள் பாதுகாப்பிற்கான சிறப்பு தலையீடுகளாகும்.
காவல்துறையில் பெண்கள் பிரதிநிதித்துவம் 25% அதிகரிக்க வேண்டும். பொது கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் 500,000 மாணவர்கள் கூடுதலாக அரசு பள்ளிகளுக்கு வந்துள்ளனர். பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் அதிகரிக்கப்பட்டன. 45,000 உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன.